ஓகே, நான் இந்த பயிற்சிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபீலோட தான் வந்தேன். என்னவோ குபேரேகம்னு சொல்றாங்களே, நம்ம போய் ஃபீல் பண்ணி பார்ப்போம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு சும்மா ஒரு ஜஸ்ட் லைக் தட் மாதிரி தான் வந்தது ஆக்சுவலா. ஆனா வரும்போது ஐயா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லும் போது என்னெல்லாம் சொன்ன பாத்தீங்கன்னா, நிறைய விஷயம் சொல்லும் போது நாங்க அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் லிமிட் பண்ற மாதிரி இருந்தது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து ஐயாவுக்கு மாதிரி நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அவர் சொல்லும் போது சில விஷயங்களை வந்து யதார்த்தமா எடுத்துட்டு அப்படியே விட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தி பார்க்கும்போது தான் தெரியுது, ரொம்ப ரொம்ப அது உள்ள ஒரு மைனூட்டான ஒரு கருத்து இருக்கு. அதை உணரும் தன்மை இருந்தால் மட்டும்தான் அதை ரசிக்க முடியும். டிவியில வந்து ஒரு லோகோ ஒன்று வைக்க சொல்லியிருந்தார். உண்மையிலே சொல்றேன், அது ஒரு விளையாட்டா சொன்ன மாதிரி தான் நான் நினைச்சேன். அந்த லோகோ வச்சு ஒரு 21 டேஸ் வைங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வச்சேன். நான் கிட்டத்தட்ட நான் ஒரு கம்பெனியில கான்ட்ராக்ட் நடிச்சிட்டு இருக்கேன் ஆல்ரெடி. இன்னொரு ஃபர்தராக இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டு கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 to 4 இயர்ஸாக நான் ட்ரை பண்ணிட்டேன். நீங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவார், நம்மனா நம்ம நம்பாட்டா போங்கன்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி நான் யோசிச்சுட்டு தான் அந்த லோகோ வச்சேன். சரி இன்னா தான் நடக்குதுன்னு பார்த்துலாம் அப்படின்ட்டு, உண்மையாக சொல்கிறேன் அப்படி தான் இன்னா தான் நடக்குதான்னு பார்த்துலாம் அப்படின்ட்டு. அந்த வச்ச லோகோ வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, எனக்கு அந்த கம்பெனியில் அப்ரோச் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டு 30th தான் எனக்கு வந்து அந்த கம்பெனியில் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நீங்களும் இந்த கம்பெனியில் ஒரு சப்ளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 4 இயர்ஸ் கிட்ட நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஒரு கம்பெனியில். நீங்கள் வந்து சும்மா அந்த லோகோ ஒன்று வைங்க சொன்னார், என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொன்னார். அதை நான் விளையாட்டாக செஞ்சது உண்மையிலே, அப்போ நான் சீரியஸாக இருந்தேன் இன்னும் எப்படி இருக்குன்னு பார்த்து வருங்க. ஸோ அது வந்து எனக்கு அந்த கம்பெனியில் ஒரு ஆர்டர் கிடச்சிது, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குபேரகம் போயிட்டதுக்கு அப்புறம் ஐயா அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அந்த குபேரகத்துல செலவு பண்ணுங்க, நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இல்லையா, நான் எங்க வீட்டுக்கு வந்து இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணே தெரியாது, அவ்வளவு செலவு பண்ணிட்டே இருக்கேன், வீடு புதுப்பிச்சுட்டே இருக்கிறேன். ஸோ நிறைய செலவு பண்ணிட்டே இருந்தாலும் எனக்கு வருமானம் எங்கிருந்து வருதுன்றது உண்மையிலே எனக்கு தெரியல. அது நான் உங்களுக்கு நீங்க எப்படி நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு வந்துட்டு இருக்கு, நான் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நல்ல விஷயத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன் ஐயா அடிக்கடி, அதான் சொல்லுவார், நல்லது நினைங்க நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லுவாரு. நான் செஞ்சுட்டு இருக்கேன், உண்மையா நடந்துட்டு இருக்கேன், இது பிராக்டிக்கலான உண்மை. சார் ரெண்டு பேரும் வந்தீங்கல்ல, அதான் டபுள் போனான்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரோட வேவ் லென்த்தும் ஒரே மாதிரி இருக்கு. நீங்க என்னதான் வந்துட்டு போய் அங்க சொல்லி இருந்தாலும் இழுக்க முடியாதுல்ல. கண்டிப்பா தம்பி, சூப்பர். தம்பி அண்ட் ஃபேமிலி வேற வந்திருந்தாங்க, சூப்பர். வரும்பொழுதே அவர் ஒரு புண்ணியத்தோட வந்தாரு, அதனாலதான் அவருக்கு இன்னும் அதிக அருள் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். ஐயாக்கு நன்றி.